இன்றைக்கு உலகத்தில் யாராகிலும் ஏதாவது சொன்னார்கள் என்று சொன்னா அதை அதிகமாய் பற்றி கொள்வார்கள். உலகத்தில் பாருங்க, இன்றைக்கு யூடியூப் ஆன் பண்ணாக்க அநேக தேவையில்லாத காரியங்கள், அநேக சீரியல்கள், அநேக காரியங்கள் வருகிறது. அதை மேல தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். இன்றைக்கு என்ன வருமா, நாளைக்கு என்ன வருமா? காலையில் எந்திரிச்ச உடனே தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறது குறைவு, ஜெபிக்கிறது குறைவு. ஐயோ, எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு தெரியலையே, ஃபேஸ்புக்கில் என்ன மெசேஜ் வந்துச்சு தெரியுது, எனக்கு என்ன கமெண்ட்ஸ் வச்சாங்கன்னு தெரியல, எதை பண்ணாங்க ஏது பண்ண, இதே ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. அவங்களுடைய ஃபோக்கஸ்னுடைய எல்லா குறிக்கோள் உடைய கவனம் முழுவதும் அதே மேலே வைத்து கொண்டிருக்கிறார். வாலிப செல்வங்களை பார்த்தார், ஒவ்வொரு நாளும் ஃபோன் மொபைல் கையில் வைத்து கொண்டு முழுகி கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன்மே தேவனை நோக்கி பார்க்கறது குறைவு, தேவன் மேலே இருக்கிற கவனம் குறைவு. ஏதோ ஏதோ உலகத்தில் பார்க்க என்று பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கோம், ஃபோனை வச்சுட்டு பேசிக்கொண்டே போகிறார்கள். திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்கிறது, உன் கவனம் எங்கே? நீ யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? புல் உதிரும், அவிதமாக பூ வாடி போகும், வார்த்தை வாடாதது. ஹலிலூயா, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த வார்த்தையின் மேல யாராவது கவனம் வைக்கிறோமா? அது மேல வாஞ்சை வைக்கிறோமா? அது மேல் தாகத்தை வைக்கிறோமா? தேவையில்லாதவைகள் மேல் தாகத்தை வைக்கிறோம், அழிந்து போகிற காரியங்கள் மேல், அழிந்து போகிற பொருட்கள் மேல் கவனம் வைக்கிறோம். அவிதமாக என கண்பான தேவ ஜனமே, நீ எதமேல் கவனம் கொண்டிருக்கிறாய்? யோசித்து பார், இந்த மாலை வழியில யோசிக்க, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது, உன்னை நீ ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என கண்பான தேவ ஜனமே, எழும்பி பிரகாசி, என கண்பான தேவ ஜனமே, நீ பிரகாசிக்க வேண்டிய நேரம், நீ பிரகாசிக்க வேண்டிய காலம், நீ அவரை நோக்கி பார்க்க வேண்டிய காரியம், அவரே உனக்கு குறிக்கோளா இருக்க வேண்டிய காரியம், உன்னுடைய முழுக்க முழுக்க சிந்தனை, உடைய தோற்றம், உன்னுடைய எண்ணங்கள் அவர் மேல் வைக்கும் பொழுது ஆண்டு சொல்ல, நீ எழும்பி பிரகாசி, இன்னும் போதும், நீ இருளான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், செபிக்காத வாழ்க்கை போந்ததும், வேதத்தை வாசிக்காத நாட்கள் போதும், வீணாய் கிடைத்த நாட்கள் போதும், நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார். இதோ உனக்கு நேராய் வார்த்தை வருகிறது, இப்பொழுதே கர்த்தருடைய துமிர்வாத காரணம் அவிதமாக வியாதியா, வியாதியின் கூர்மையா, பலவீனமா, சுகவீனமா, இயேசுவின் நாமத்துல சுகமடைவாயாக. எந்த பிரச்சனையில் இருந்தாலும், கடன் பாரத்தில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும், ஓ வாழ்க்கை இனி முடிந்து விடுகிறது, எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறாங்க, இது என் வாழ்க்கையில ஒரு துணை இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? இனி ப்ராப்ளம் இதுவா இருந்தால கர்த்தர் சால்வ் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆனா நீ என்ன பண்ண வேண்டும் என்று சொன்ன, உன்னுடைய போக்கஸ் முழுவதும், உன்னுடைய குறிக்கோள் முழுவதும், உன்னுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது இப்ப ஏற்பட்ட அற்புதங்களை உன் வாழ்க்கையில தேவன் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த இரண்டாவது மாதத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த மகா பெரு கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் முனி போல காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை விசுவாசத்தோடு இருங்க, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயனடையுங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறித்து கவலைப்படாதீர்கள், எதை குறித்து அதிகமாக யோசிக்காதீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரியவராயிருக்கிறார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில போதுமானவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் கேட்டு விசுவாசியுங்க. நம்ம எல்லாரையும் தேவன் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய தினுடைய வார்த்தை அவிதமாக வேரேஸ் யுவர் போக்கஸ், அல்லேலூயா. நம்முடைய அவிதமாக கவனம் எங்கே, நம் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகையாலே நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல் கவனமாக இருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தினி உலகத்தின் மக்களை உலகத்தின் காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருப்பா என்று சொன்னால் அது மாயமாய் மறைந்து போகும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பார்க்கிறோம் அநேக பிள்ளைகள் கடந்த வருஷத்தில் இருந்தவர்கள் இந்த வருஷத்தில் இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகையால் என்னுடைய கவனம் முற்றிலுமாய் கர்த்தர் மேல வைக்க வேண்டும், நாம் அதிகமாக அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். வேதத்துக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40:8 புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தார். தேவன் தீர்க்கதரிசனமாய் உரைத்த வார்த்தை, புல் அவிதமாக உதிரும், பூ அவிதமாக உலரும், ஆனா தேவனுடைய வார்த்தை என்றென்று
என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்முடைய தேவனுடைய வார்த்தை அது என்றென்றைக்கும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது ஒழியாது. ஆகையாலே அந்த வார்த்தையை உறுதியை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் யாராகிலும் ஏதாவது சொன்னார்கள் என்று சொன்னால் அதை அதிகமாய் பற்றி கொள்வார்கள். உலகத்தில் பாருங்க, இன்றைக்கு யூடியூப் ஆன் பண்ணாக்கா அநேக தேவையில்லாத காரியங்கள், அநேக சீரியல்கள், அநேக காரியங்கள் வருகிறது. அது மேல தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். இன்றைக்கு என்ன வருமா, நாளைக்கு என்ன வருமா? காலையில் எந்திரிச்ச உடனே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது குறைவு, ஜெபிக்கிறது குறைவு. ஐயோ, எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு தெரியலையே, ஃபேஸ்புக்கில் என்ன மெசேஜ் வந்துச்சு, எனக்கு என்ன கமெண்ட்ஸ் வச்சாங்கன்னு தெரியல, எதை பண்ணாங்க ஏது பண்ண, இதே ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. அவங்களுடைய ஃபோக்கஸ், எல்லா குறிக்கோள், உடைய கவனம் முழுவதும் அது மேலே வைத்து கொண்டிருக்கிற வாலிப செல்வங்களை பார்த்தார். ஒவ்வொரு நாளும் ஃபோன் மொபைல் கையில் வைத்து கொண்டு முழுகி கொண்டிருக்கிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, தெய்வன்மே தேவனை நோக்கி பார்க்கறது குறைவு, தேவன் மேலே இருக்கிற கவனம் குறைவு. ஏதேதோ உலகத்தில் பார்க்கும் என்று பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம், ஃபோனை வைத்துட்டு பேசிக்கொண்டே போகிறார்கள். திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்கிறது, உன் கவனம் எங்கே? நீ யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? புல் உதிரும், அவிதமாக பூவு வாடி போகும், கர்த்தருடைய வார்த்தை வாடாதது. ஹல்லேலூயா! அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த வார்த்தையின் மேலே யாராவது கவனம் வைக்கிறோமா? அது மேலே வாஞ்சை வைக்கிறோமா? அது மேல் தாகத்தை வைக்கிறோமா? தேவையில்லாதவைகள் மேல் தாகத்தை வைக்கிறோம், அழிந்து போகிற காரியங்கள் மேல், அழிந்து போகிற பொருட்கள் மேல் கவனம் வைக்கிறோம். அவிதமாக என கண்பான தேவ ஜனமே, நீ எதமேல் கவனம் கொண்டிருக்கிறாய்? யோசித்து பார். இந்த மாலை வேளையிலே யோசிக்க, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது, உன்னை நீ ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என கண்பான தேவ ஜனமே, வாசித்து பாப்பா. பிலிப்பியர் 4:4, 5:6 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷர்களுக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே, வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத எல்லாவற்றையும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஏன்னு சொன்னா, நமக்கு இப்போ வெளிநாட்டுக்கு நம்முடைய மகனோ அல்லது நம்முடைய ஹஸ்பண்டோ போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வருவார், ஒரு தொகையை கொண்டு வருவார், இன்றைக்கு வரனாரு, நாளைக்கு வரனாரு, அவர் வரும்பொழுது ஏதாகிற ஒரு காரியத்தினுக்காக எடுத்துக்கொண்டு வருவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அவளோடு கூட காத்து கொண்டிருப்போம் அவருடைய வருகைக்காக. ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. யாராவது வந்து சொன்னாய்மா, ஒத்தும் பயப்படாது, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். உடனடியாகவே நம்முடைய பாரத்தை முழுக்க முழுக்க இறக்கி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ஹலேலூயா! ஆகையால் அந்த தெய்வத்தை பாருங்க, அந்த உன்னதமானவரை நோக்கி பாருங்க, அந்த உன்னதமான காரியங்களை நோக்கி பாருங்க, வீணான காரியங்களை நோக்கி பார்க்காதீர்கள். அதனால ஒரு விளைவு உங்களுக்கு இல்லை. என அன்பான தேவ ஜனமே, பார்க்கிறோம் சைனாவில் பார்க்கும் பொழுது குவியல் குவியலாய் அவிதமாக மறித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை இரக்கம் உன்மேல் என்மேல் வைத்திருக்கிறபடியால் நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆகையாலே நீ யாரை நோக்கி பார்க்கிற, உன்னுடைய கவனம் முழுக்க முழுக்க யார் மேல வைத்திருக்கிற? எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாசித்து பார்ப்போம். யாக்கோபின் புத்தகம் 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாச பரீட்சை என்பது அது பெருசா நினைச்சிட்டு நீங்கள் அது வெறுமை ஆகாது என்று நினைச்சிட்டு அது பொறுமையாய் காத்திருந்து எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு போராட்டம் வரும்பொழுது, நமக்கு விசுவாசத்தில் ஒரு டெஸ்ட் பாருங்க, பிள்ளைகளுக்கு இயர் இயர் டெஸ்ட் எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாம்லேயே பாஸ் ஆனதான் மார்க்கும் அவங்களுக்கு அவிதமாக பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எக்ஸாம் எழுதாதே பாஸ் ஆகணும்னா கஷ்டம், கஷ்டம் வந்தாதான், வாழ்க்கையில நஷ்டம் வந்தாதா, சோதனை வந்ததா, பிரச்சனை வந்ததா, நாம பொண்ணா விளங்கும்படி கர்த்தர் நமக்கு அது சோதனை கொடுக்க, அந்த சோதனை என்ற பரீட்சையிலே நான் விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது அதை நம்ம பூரணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏசியத்திற்கு தர்சன புத்தகம் 60:1-2. எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பா, அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். எலும்பி பிரகாசி, என கண்பான தேவ ஜனமே, நீ பிரகாசிக்க வேண்டிய நேரம், நீ பிரகாசிக்க வேண்டிய காலம், நீ அவரை நோக்கி பார்க்க வேண்டிய காரியம், அவரே உனக்கு குறிக்கோளா இருக்க வேண்டிய காரியம், உன்னுடைய முழுக்க முழுக்க சிந்தனை, உன்னுடைய தோற்றம், உன்னுடைய எண்ணங்கள்
அவர் மேல் வைக்கும் பொழுது ஆண்டவர் நீ எழும்பி பிரகாசி இன்னும் போதும், நீ இருளான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், ஜெபிக்காத வாழ்க்கை போந்ததும், வேதத்தை வாசிக்காத நாட்கள் போதும், வீணாய் கிடைத்த நாட்கள் போதும், நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ பூமியை காரிருள் ஆனால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்கிறது. ஆகியாலே இந்த உதிக்கப்பட்ட வெளிச்சம், உதிக்கப்பட்ட காரியங்களே உன்மேல் இருக்கிறபடியா நீ இனி உட்கார்ந்திராதே. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய மகள், நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய மகள், மகளே மகனே நீ எழும்பி பிரகாசி. என்னென்னு சொன்ன கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன்னுடைய போக்கஸ் உன்னை முழுக்க முழுக்க கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நீ எழும்பி பிரகாசிக்கப்படுவாய். ஆகையால் என கண் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. வாசித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:5-10 இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்த கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனே இது செய் என்றால் செய்கிறான் என்றார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செடிகளை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. மெய்யாகவே ஹல்லேலூயா. ஒரு பெரிய மரக்கலங்க, ஒரு 100 அதிபதி, அவர் ஒருவனை போனா போவாரா, ஒருவனை வானா வருவாரா, அவன் வேலைக்காரன். இன்னைக்கு ஆஃப்டர் சொந்தக்காரன், அதாவது மனைவியோ அல்லது தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ பலவீனமா இருந்தாலுமே வேண்டிக் கொள்வது ரேரு. ஆனா இந்த 100 அதிபதி ஒரு வேலைக்காரனுக்காக, தனக்கு உண்மை உத்தமமாய் வேலை செய்த ஒரு வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்தில் அவன் திமிர்வாதக்காரனாய் படுத்து படுக்கையில் இருக்கிறான். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, ஆண்டு நான் வரேன் சொன்னாரு. ஆனா அவன் சொல்லுகிறான், தன்னை தாழ்த்தி, எனக்கு அன்பான தேவ ஜனவே நீ தாழ்மைப்பட வேண்டும். அவன் 100 அதிபதியா இருந்தால் ஒருவனை வானால் வருவார், ஒன்று போனா போவாங்க, இதை செய்ய என்ன செய்வாங்க, இதை செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது. ஆனா முழுக்க முழுக்க அவருடைய போக்கஸ் யார் மேல இருந்தது, அப்படி குறிக்கோள் யார் மேல இருந்தது, அப்படி நம்பிக்கை யார் மேல இருந்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை செய்வார். இவர் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவர சொல்லிட்டேன் நானே, நீங்க வரலன்னா அவ்வளவு, அப்படியெல்லாம் பேசல, கடினமாய் பேசல, கவிதமாக கர்வமாய் பேசல, தாழ்மையாய் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று. அப்ப ஆண்டவர் சொல்லுறாரு, இஸ்ரவேலில் இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, கமாண்ட் பண்ணுவாங்க, பாஸ்டர் வர சொல்லுங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க எல்லாவற்றிலும் முன்மாதிரியா இருக்கிறோம், எல்லாவற்றிலும் உதவியா இருக்கிறோம், நாங்க இல்லைன்னா அந்த ஊழியமே நடக்காது, அப்படியே நாங்கள் உதவியா இருக்கிறோம் ஊழியக்காரருக்கு. அவரை வர சொல்லுங்க, நாங்க உடம்பு சரியில்லை. ஓ, இன் கேஸ் ஒருவேளை போதகர் போக முடியலன்னா கூட அவர் வரல, அதனால நாங்க திருச்சபைக்கு வரல. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனா இவர் சொல்லுகிற, இவர் 100 அதிபதியா இருந்தாலும் ஒருவனை வானாலும் வருவார், ஒருவர் போனா போனா, ஆனா கூட அப்பேற்பட்ட அதிகாரம் படைத்த ஒரு அதிகாரியா இருந்தா கூட என்னை காட்டிலும், என்னை படைத்தவர் என்னை காட்டிலும் மேலான ஒரு அதிகாரி ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பான தேவஜனமே, ஆகையால் உன்னை தாழ்த்தி உன்னுடைய போக்கஸ் முழுவதும், உன்னுடைய குறிக்கோள் முழுவதும் கர்த்தர் மேல் வைத்து பாரு, உனக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். நீ எழும்பி பிரகாசி. அந்த திமிர்வாத காரணே வேலைக்காரனை தேவன் சொஸ்தமாக்கினார். என அன்பான தேவஜனமே, நீ விசுவாசிப்பா என்று சொன்னா, இதோ உனக்கு நேராய் வார்த்தை வருகிறது. இப்பொழுதே கர்த்தருடைய திமிர்வாத காரணம் அவிதமாக வியாதியா, வியாதியின் கூர்மையா, பலவீனமா, சுகவீனமா, இயேசுவின் நாமத்துல சுகமடைவாயாக. எந்த பிரச்சனையில் இருந்தாலும், கடன் பாரத்தில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும், ஓ வாழ்க்கை இனி முடிந்து விடுகிறது, எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறாங்க, இது என் வாழ்க்கையில ஒரு துணை இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா, இனி ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் சால்வ் பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆனா நீ என்ன பண்ண வேண்டும் என்று சொன்ன, உன்னுடைய போக்கஸ் முழுவதும், உன்னுடைய குறிக்கோள் முழுவதும், உன்னுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது இப்ப ஏற்பட்ட அற்புதங்கள் உன் வாழ்க்கையில தேவன் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா. ஸ்தோத்திரங்க தாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. உபவாச நாளிலே அப்பா, இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசினீர். ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்ப்பையும் ஐயா நோக்கி அதிகமாய் பார்க்க உதவிச்சு வாழ்க்கையை மலரட்டும் ஐயா, பிரகாசிக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய கரத்துக்குள்ள எப்ப கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.